All in one நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல TTD ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு அப்டேட் பத்தியும் அந்த டிக்கெட் புக்கிங் பத்தின எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த அப்டேட் வந்து ஒரு 12:31 க்குள்ள வந்துருச்சு, பட் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்டேட் பண்றதுக்கு. சோ இந்த அப்டேட் எதை பத்தி அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் தான் நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஓபன் ஆகுது. சோ ஆல்ரெடி வந்து நம்ம 300 தர்ஷன் அப்டேட் இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம், பட் இந்த அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நிறைய பேர் ஜனவரி மாசம் புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த சீனியர் சிட்டிசனுக்கான தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசனோட ஏஜ் லிமிட் வந்து 65 வயசு. 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க இந்த ஸ்பெஷல் தரிசனத்துல போக முடியும். அவங்க கூட ஒரு அட்டண்டன்ட் போகலாம். அவங்களோட ஸ்பௌஸா இருந்தாங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்றது தான் ரூல். சம்டைம்ஸ் அவங்க கூட பிளட் ரிலேஷன், அவங்களோட தம்பியோ இல்ல அவங்க பையனோ அவங்க மருமகள் அந்த மாதிரி கூட பிறந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 50க்கு மேல இருக்கணும். ஏன்னா இப்ப புக்கிங் பண்ணும் போதே அவங்க கூட போகக்கூடிய அந்த அட்டண்டனுக்கும் நம்ம ஆன்லைன்லயே சேர்த்து புக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதுல வந்து நீங்க 50 வயசுக்கு மேல என்டர் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜே நம்மளுக்கு மூவ் ஆகும், ஓகேங்களா? சோ இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துதான் புக் பண்ற மாதிரி இருக்கும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் 3 ஆப்ஷன் காட்டும். ஒரு ஆப்ஷன் வந்து ஸோ இந்த புக்கிங்கும் மற்ற எல்லா புக்கிங் மாதிரியே தான், உங்களுக்கு ஷார்ப்பாக 9 மணி ஆகும்போது இந்த மாதிரி ரெட் கலர் லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஜனவரி மாசத்துல 12ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேபி வந்து ஒரு சில நாட்கள் ஸ்பெஷலான நாள் 28ஆம் தேதி கூட பிளாக்ல இருக்கலாம், பட் ஓபன் ஆனாதான் நமக்கு தெரியும். இந்த இடத்துல கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேட்டகரி அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து டிசம்பர் மாசத்துக்கு, ஏன்னா நம்ம லாகின் டைமுக்கு முன்னாடியே லாகின் பண்ணனால நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தான் நமக்கு எல்லா டேட்டுமே ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த கேட்டகரி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ நான் சொன்ன சீனியர் சிட்டிசன் ஆப்ஷன். செகண்ட் இருக்க ஆப்ஷன் வந்து மெடிக்கல் கேசஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்க இல்ல அப்படின்னா உங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அது இருந்துச்சுன்னா இந்த 2வது இருக்க ஆப்ஷன்ல போகலாம். 3வது ஆப்ஷன் வந்து மாற்றுத்திறனாளிகள். நீங்க ஒரு பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளியோ இல்ல நடக்க முடியாத எந்த மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அந்த மாற்றுத்திறனாளிக்கான ஐடி கார்டு வந்து உங்ககிட்ட இருக்கணும். மாற்றுத்திறனாளியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏஜ் லிமிட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏஜ் லிமிட் எந்த ஏஜ் லிமிட் வேணாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கணும், அதுதான். இதுவே நீங்க மேரீட் அப்படின்னா உங்களோட ஸ்பௌஸ் வந்து கூட கூட்டிட்டு போகலாம். அதே மாதிரி உங்களோட தம்பி தங்கச்சி இந்த மாதிரி வந்து உடன் பிறந்தவங்க இருந்தாங்களாலும் கூட்டிட்டு போகலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனாலதான் சொல்றேன். மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி. அடுத்தது வந்து நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஏஜ் வந்து என்டர் பண்ணணும். ஸோ 65 வயசுக்கு மேலே இருந்தால் தான் எடுத்துக்கும். அடுத்து கம்பெனி வித் ஸ்பௌஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கூட ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா இந்த எஸ் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். நோ கொடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னா கூட யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, எஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த டேட்ல போறீங்களோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. 1000 டிக்கெட்ல 3 மணி ஸ்லாட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். இதுல வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டை நீங்க 1 MB வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். சப்போஸ் வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா அந்த ஐடி கார்டு கொடுக்குற மாதிரி நீங்க இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நேம் அதே மாதிரி அவங்க ஏஜ் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்தது அப்டேட் ஆகிருக்கும். ஜெண்டர் மட்டும் செலக்ட் பண்ணணும். ஃபோட்டோ ஐடி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஆதார் கார்டு கொடுத்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சு ட்ரை பண்ணலாம். ஏஜ் ப்ரூஃப்க்கு ஆதார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் கரெக்டானு பார்த்துட்டு புக் நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் இந்த மாதிரி வந்து புக் ஆகிடும். இதில் வந்து ரிப்போர்ட்டிங் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, டைம் இருக்கும். ரிப்போர்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மாடர் ஸ்ட்ரீட் நியர் பிரிட்ஜ் கிட்ட தான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டு. இந்த தர்ஷன் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான தர்ஷன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 300 தரிசனம்னா நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகணும், அந்த மாதிரி ட்ரபிளாக இருக்கும்.
வயசானவங்க நிறைய சிரமப்படுவாங்க. இந்த தர்ஷன் போனீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் 40 மினிட்ஸ்க்குள்ள ரொம்ப ஈஸியா தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் ஃபுல்லா ஃப்ரீ தான், உங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே கிடையாது இந்த டிக்கெட்டுக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. உங்களுக்கு ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வே இருக்கு, அதுலதான் வந்து அலோவ் பண்றாங்க. ஷார்ப்பா 3 மணிக்குன்னா 3 மணிக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு 2 மணிக்குள்ள ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸ்பெஷலான டேஸ்ல மட்டும் இந்த தர்ஷன் கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலுமே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கூட அட்டெண்டன் வந்து வரல அப்படின்னாலும் அங்க வாலண்டியர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தாலுமே அங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க, உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஏஜ் வந்து அதிகமா போட்டு கூட புக் பண்ணி போவாங்க, கூட அவங்க பையன் இல்லைன்னா பொண்ணு. ஸோ ஏஜ் வந்து கம்மியா இருப்பாங்க, ஒரு 30-35 இருந்தா கூட 15 போட்டு புக் பண்ணி போவாங்க. சில டைம் அலோவ் பண்றாங்க, சில டைம் அலோவ் பண்றது இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் 300 ரூபா தர்ஷனம் புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் நம்ம திருமலைக்கு போயிட்டு சாமி பார்க்காம வர முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இந்த டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, திருமலையோட ரூம்ஸும் இன்னும் ஓப்பன் ஆகல, அதனால நீங்க ரூம்ஸுமே ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கு. ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உடனே உங்களுக்கு வீடியோவா வரும். அண்ட் வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலயும் வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.